வணக்கம், வெல்கம் டு கிரைசிமலை. கிரைசிமலை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ என்னை பற்றி இந்த வீடியோ அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த கொரோனா டயத்தில். அதெல்லாம் அதுக்கும் அப்போ உள்ள பையங்களுக்கும் இதுக்கு முன்னாடி நடத்தின உள்ள பையங்களுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்னதாக பார்க்கலாமா? பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தான் கொரோனா பற்றி எங்கள் பையன்கிட்ட கேட்டேங்க. அவன் என்ன சொல்கிறான், டாக்டர்கிட்ட போனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறாரு. அது போக குடும்பத்தில் வந்து டைம் பாஸ்லேயே போயிடுச்சு. சமூகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் இ பாஸ்லேயே கொண்டுட்டாங்க. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட், எங்கள் கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே ஆல் பாஸ்ன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறான். அது போக இப்போ டீச்சர்ஸ் எல்லாம், ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகிறது பெரிய கஷ்டங்க. இப்போ உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒர்க் என்னன்னு வச்சிங்கன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை டீச்சர் தான். டீச்சர் ஆகணும்னா முதல்ல டெட்டு பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு செல்லு இருக்கணும். செல்லு இருந்தால் மட்டும் பத்தாது, செல்லில் நெட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்தா மொத்தத்தில் துட்டு வேணும். துட்டு இருந்தால் தான் நெட்டு போட முடியும். நெட்டு போட்டால் தான் ஆன்லைனில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படி ஆகி போச்சுங்க, சரிங்களா? முன்னாடி டீச்சர்ஸோட செல்ஃபோன்லாம் அவங்களோட பர்சனல் யூஸுக்காக இருந்தது. இப்போ வந்து டீச்சர்ஸோட செல்ஃபோன்லாம் ப்ரொஃபஷனல் யூஸாகவே மாறி போச்சுங்க. கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கும் ஆன்லைன் டீச்சிங்க்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. கிளாஸ் ரூமில் போனோடனே, ஏ பையனை கரெக்டாக பார்த்து, நீ நல்லா இருக்கியா, கரெக்டாக உட்காந்துருக்கியா, இங்கே கவனி, அங்கே கவனி, இப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் பாடம் நடத்த ஆரம்பிப்போம். இப்போ ஆன்லைன் கிளாஸில் ஜூம் இதில் எடுக்கிறோன்னா, பையன் சொல்கிறான், சார் உங்கள் ஃபேஸ் தெரியுது, உங்கள் கை தெரியுது, கால் தெரியுது, சவுண்டு வரல, மியூட்டில் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுதுன்னா அவன் எங்களை கரெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பையங்களை கரெக்ட் பண்ணதை விட்டுட்டு பையங்க வந்து செல்லில் எங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. முன்னாடி பையனை வந்து செல்லே தொடாதரா, வாட்ஸ்அப் பார்க்காதரா, யூடியூப் பார்க்காதரான்னு சொல்லிகிட்டு இருந்தது ஒரு காலம். இப்போ கொரோனா வந்தப்புறம் என்ன ஆகிப்போச்சு, செல்லில் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் தான் பாடத்தை கற்றுக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, சரிங்களா? இது ஒரு டைப்புங்க. அடுத்து என்னென்னு இப்போ சொல்கிறேங்க. இப்போ உள்ள பையங்கள்லாம் ரொம்ப விவரங்க. நீங்கள் நமக்கெல்லாம் நம்ம நடத்தில ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, கேள்விப்படுவோம், எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கதை திரும்ப ஞாபகப்படுத்துறேன் பாருங்கள். ஒரு விறகு வெட்டி அந்த ரோடாரி எடுத்துகிட்டு ஒரு ஆத்தங்கிற ஓரமாக விறகு வெட்டுறதுக்காக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவரோட கோடாரி வந்து அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட கதை, இருந்தாலும் திரும்ப கேளுங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஆற்றுக்குள்ளே விழுந்தோடனே அந்த விறகு வெட்டி வந்து ரொம்ப அழுதுகிட்டு, பாவம் பிழப்புக்கு வழி இல்லைன்னு அழுதுகிட்டுங்க. அந்த ஏன்னா அந்த கோடாரியை வச்சு தான் மரத்தை வெட்ட முடியும், வெட்டின விறகுகளை விற்க முடியும். அப்படி ஒரு ஸ்டேஜில் இப்போ கோடாரியே தண்ணிக்குள்ளே ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு, அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்யணும் தெரியல, அப்போ டக்குன்னு பிரைட் ஆகுது. அந்த குளத்துக்குள்ளே இருந்து ஒரு நல்ல ஏஞ்சல், ஒரு தேவதை, நயன்தாரா மாதிரி ஒரு தேவதை எந்திரிச்சு வந்திருக்கு. வந்தோடனே முதல்ல அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்டா அழுகிறேன்னு கேட்டுக்கு, ஏமா என் கோடாரி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இதை வச்சு தான் என் பிழப்பு, இப்போ என் பிழப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த தேவதை மாதிரி அந்த தேவதை அந்த இது வந்து தண்ணிக்குள்ளே முங்கி முதல்ல என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. இப்போ தங்க கோடாரியை பார்த்தோடனே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், நேர்மையில்லாத இதான் என் கோடாரின்னு சொல்லியிருப்போம், பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன சொல்ல, இது ஏன் இது இல்லை, அதனால் ஏன் கோடாரி இது இல்லாமான்னு சொன்னோன்னே, திரும்ப அந்த தேவதை அதை தண்ணிக்குள்ளே முங்கிட்டு சில்வர் கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. இப்போயும் அந்த நேர்மையான ஆள் என்ன சொல்லிட்டான், அம்மா இது ஏன் இது இல்லை, இந்த கோடாரி இல்லைம்மா, இதை நீங்கள் ஏன் கோடாரியும் எடுத்து கொடுக்குமான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது அவனோட நேர்மை, அவனோட பண்பு, அது தான் காட்டுது. இப்போ திரும்ப அந்த தேவதை தண்ணிக்குள்ளே முங்கி அவனோட ஒரிஜினல் கோடாரியை எடுத்துகிட்டு வந்துச்சு, சரிங்களா? எடுத்துகிட்டு வந்து இதான அவன் கோடாரின்னு கேட்குது. ஆமாங்க, ஆமாம், தங்கி தான் என் கோடாரி, இதை வச்சு தான் என் பிழப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோடாரியை வாங்கினோடனே, இப்போ அந்த தேவதை அந்த விறகு வெட்டியோட நேர்மையை பாராட்டி ஒரு தங்க கோடாரி, ஒரு வெள்ளி கோடாரி, அவனோட ஒரிஜினல் கோடாரியும் கொடுத்துருச்சு. இது நேர்மைக்கு கிடைத்த பரிசு. மூணு அவன் தங்க கோடாரியை வச்சு விற்று பயங்கர செல்வந்தரா வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறது நம்ம படித்த கதைங்க. இது அந்த காலத்தில் சொன்ன கதை. இதே கதையை இப்போ உள்ள பையனை போய் நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், சார் இப்படி தான் ஒரு ஆள் அந்த விறகு வெட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ கோடாரி எடுத்துகிட்டு போனார் சார். கோடாரி எடுத்துகிட்டு போனோடனே அதே இரும்பு கோடாரி எடுத்துகிட்டு போனார். அதே இடத்துல ஆற்றுல தண்ணி இருந்துச்சு. தண்ணியில் போகையில் அந்த கோடாரி வந்து தவறி, இரும்பு கோடாரி வந்து தவறி வந்து என்ன உள்ள விழுந்துருச்சு. இப்பயும் அந்த ஆள் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. தேவதை அதே மாதிரி வந்துச்சு. தேவதை வந்து ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டப்ப, என் கோடாரி திரும்ப விழுந்துருச்சுமா அப்படின்னு சொன்னோடனே, சரி போரு அழுகாத உனக்கு பொழப்பா தானே, நான் அந்த கோடாரி எடுத்தாரன்ட்டு தேவதை தண்ணிக்குள்ளே முங்கிட்டு நல்லா 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழிச்சு ஒரு தங்க கோடாரி, நல்லா தங்கத்திலான கோடாரியை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துச்சு. இப்போ அவன் என்ன சொல்லுவான்,
அதே கோடாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைச்சோம். இல்லை சார், இந்த கோடாரி இல்லாமான்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே இப்போ அவன் வீட்டுக்காரி என்ன ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா. இப்போ திரும்ப அழுக ஆரம்பிச்சுன்னா, ஏமா என் கோடாரி போனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரி வேணும், வீட்டுக்காரி தண்ணியில் முங்கிட்டா அவளை காப்பாற்றி கொடுமான்னு அந்த தேவதைகிட்ட கேட்டிருக்கான். இப்போ அந்த தேவதை திரும்ப கோடாரி வேண்டாமா வேண்டாமா, எனக்கு வீட்டுக்காரி தாமா முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் வீட்டுக்காரி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான், அதனால் வீட்டுக்காரி எடுக்கணும்னு தேவதை தண்ணிக்குள்ளது முங்கி ஒரு உருவ ஒரு ஆளை தூக்கிட்டு வந்துச்சு. அது பார்த்தா கீர்த்தி சுரேஷ். பார்த்தோன்னே இவனுக்கு சாக்காயிருச்சு. ஆகா, நம்ம வீட்டுக்காரிக்கு போல கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆக்டர் அழகான பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான்னு, இதான் அவன் பொண்டாட்டின்னு தேவதை கேட்டவுடனே இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், ஆமாம் இதாம்மா என் பொண்டாட்டி, கீர்த்தி சுரேஷை என்னை கொடுத்துருங்கம்மான்னு சொன்னான். இப்போ அந்த தேவதைக்கு பயங்கர சாக்காயிருச்சு. ஏண்டா, இதுக்கு முன்னாடி கோடாரி விழுந்தப்ப தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் வேண்டான்ட்டேன், இரும்பு கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் வேண்டான்ட்டேன், இப்போ ஒரு பொண்ணை பார்த்த உடனே இதுதான் உன் பொண்டாண்டின்னு பொய் சொல்லிட்டியாடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அந்த விரைவு வெட்டி அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு, நீ வந்து முதல்ல கீர்த்தி சுரேஷை தூக்கிட்டு வருவேன், நான் இது என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவேன், திரும்ப போய் நயன்தாராவை தூக்கிட்டு வருவேன், அதையும் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுவேன், நீ கடைசியில் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வருவேன், அதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன், நீ கடைசியில் என்ன செய்வேன், உன் நேர்மைக்கு கிடைச்ச பரிசா உன் பொண்டாட்டியோட சேர்த்து கீர்த்தி சுரேஷையும் வச்சுக்கோ, நயன்தாராவையும் வச்சுக்கோன்னு சொல்லுவாய். ஒருத்தியை கட்டிக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல, இதில் நயன்தாராவையும் கீர்த்தி சுரேஷையும் கட்டிட்டு நான் எப்படின்னா மாற்றிக்க முடியும், அதனால தான்மா சொல்லிட்டேன்னு சொன்னானே. இப்படி இப்போ உள்ள பயங்கள்லாம் நாம் அந்த காலத்தில் படித்த கதையெல்லாம் மாற்றி பயங்கர டெவலப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்கங்க. இப்படி தாங்க காலங்கள் போயிட்டு இருக்கு. இது போக நிறைய விஷயங்கள் இருக்குங்க, வருங்காலத்தில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா, நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.